ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன் ரெசிபீஸ். இப்போ நாம் பாய் வீட்டு நெய் சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சிடணும். அடுப்பில் இந்த பாருங்க, சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே 150 கிராம் ரீஃபண்ட் ஆகுது. வெந்தயம் நல்லா சூடான உடனே 4 ஏலக்காய், 4 லவங்கம், 4 பட்டை அதை சேர்த்து நம்ம பொரிச்சு வச்சுக்கணும். நல்லா பொரிஞ்ச உடனே 3 வெங்காயத்தை நல்லா மெல்லிசா நைஸாக கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிடணும். வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை வதக்கணும். ஆறு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அது லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தோட 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இந்த பாருங்க, நம்ம 3 வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போது 2 தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினாவையும் அது கூட நம்ம அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிடணும். அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதை கொஞ்சம் நேரம் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இந்த சொம்பில் 2 சொம்பு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த சொம்புலேயே 4 சொம்பு அளவுக்கு தண்ணி அளந்து தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுட்டு நல்லா இந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணணும். இது கூட இப்போ நம்ம ஒரே ஒரு லெமனை அதுலேருந்து வெறும் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடணும். இதில் அரிசி எல்லாத்தையும் இப்போ போட்ட உடனே தேவையான அளவையும் இதில் நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா தீய ஹைலேயே வச்சு நல்லா கொதித்து சாதம் வேகிற வரைக்கும் அப்படியே விடணும்.
இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சாப்பாடு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 50 கிராம் நெய் ஊற்றி இப்போ நம்ம இதை அப்படியே டம்மில் போட போகிறோம். மூடிட்டு இதனால் நல்ல கனமான வெயிட்டை ஏற்றி வச்சிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு டம்மில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம சோறு வெந்துடுச்சு பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்து நல்லா வந்துருக்கு. இந்த பாருங்கள் நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம சர்வ் பண்ணிட்டோம். இது கூட காம்பினேஷன் வந்து கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் கிச்சன் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.